கொஸின் நம்பர் ஒன் டூ ஃபோர்டீனில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸாக பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒன் மார்க் கொஸ்டின் வந்து வந்து புக் பேக்கில் இருக்க கொஸ்டின்ஸே வந்து ரீகால் பண்ணுறதில்லை ஸோ அதுக்காக புக் பேக்கில் இருக்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா ஒன் மார்க்குன்னு தான் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணி போட்டுக்கலான்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அட்லீஸ்ட் இந்த ஒன் மார்க்காக படிச்சிங்கனா டெஃபினட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் அவுட் ஆஃப் ஃபோர்டினில் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம மேக்ஸிமம் சொல்கிறேன் மோர் தென் டென் மார்க்குன்னு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சுனா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க இன்னைக்குள்ள வீடியோ கூட போகலாம் நம்ம சிலானிம் சாண்டனிம்ஸ் கேட்டகரிக்கான இருக்கு புக் பேக்கில் சிலானிம் சாண்டனிம் செப்பரேட்டாக இதுங்கிட்டு ஆனால் அந்த கிளாசரி படிச்சிங்கனாவே கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் மினி செலுத்திக்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள் ஃபஸ்ட் லெசனில் லெஜ் அப்படின்னு நரிஷல் ஸ்டில் அப்படின்னு ஐ பிச்சுட்டு வாய்ஸ் ஆர் சொன்ன ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லா வேர்டுமே ஹெர்ரிங்னா லாங் ஸ்டில்வர் பிஸ் அப்படின்னு படிச்சு வச்சுங்க டிவோர் அப்படின்னா ஹீட் ஈக்கர்லி ஹீட் குயிக்லி ஸ்வாலோ ஸோ வேக வேகமாக அது பண்ணுறது சாப்பிட்றதுன்னு சொல்லுவாங்க கேக்கல் ஷார்ட் நாய்ஸு ப்ரோக்கன் நாய்ஸ் சொல்லுவோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெரர் அப்படின்னா கிரேட் பியோ பேனிக் நான் அப்படின்னா டூ பைட் ஆச்சு இதுக்கு கண்டினியூஸ் சுவாலோ அது பின்னால் நான் கம்பேர் பண்ண போகிறோம் ட்ராட்னா ரன் பிரிசி வெரி ஸ்டீப் சைட் சொல்லுவோம் வெட் ஷார்பன் ப்ரீனிங்னா கிளீனிங் பிளெயின் டிவ்லினா சேட்லி சூப்பர்னா டூ மூவ் வெரி குவிக்கலி பெகோனிங் மேக் ஏ ஜஸ்டர் ஆர் காலிங் அமியூசிட்லி இது ரொம்ப முக்கியமானது சியர் ஃபுலி ஜாய் ஃபுல்லி ஸோ ஃபிஃப்டீன் வந்து கிளாஸு ஃபோர்டின் இருக்கும் ஸோ புக் பேக்கில் இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ பார்சல் ஆஃப் ஸ்பீச்ன்றவா அமுசிட்லீட்டு ஸோ அதுக்காக அந்த வட எடுத்து கொடுக்கும் நெக்ஸ்ட் செகண்ட் யூனிட் பாருங்க அலபலோ அப்படின்னா லாட் ஆப் லவுட் நைட் கன்ஃபியூஸ் சொல்லுவோம் பேட்ரோல் மேன் வந்து போலீஸ் மேன் கம்பெனி அட்டிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்பேஸ் ஆர் ரூம் அண்டர் த ரூம் லாஃப்ட்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் ஸ்லாமிங் ஷர்ட்டிங் ஃபோர்ஸ்லி அண்ட் லவுட்லி கிரப்லி அப்படின்னா சேட்லி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டிடியூலி அப்படின்னா வித்தவுட் கான்சியஸ் ரீசிங் இன்ஸ்டிங்லி கம்பேர் பண்ணோம் வேம்டு அப்படின்னா ஸ்ட்ரக் ஃபோர்ஸ்ஃபுலி அதாவது புள்ளடு ஓபன் இருந்த கான்செப்டில் சொல்லலாம் ஆனால் ஸ்ட்ரக் ஃபோர்ஸ் ப்ளீன்ற மாதிரி எழுதேன் பிவில்டு அப்படின்னா ரெடியூஸ்டு ரெண்டிங்னா டீரிங் டு பீஸஸ் யாங்குடு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் புல்லுன்னு சொல்வோம் ஜித்தர் அப்படின்னு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டாக் அப்படின்ற அஃபெக்ட் அப்படி தான் அன்கண்ட்ரோல் எமோஷன் கிரிக்கிங் அப்படின்னு மேக்கிங் சவுண்ட் இண்டிக்னட் அப்படின்னா ஆங்கர் கோவப்படுறது ஹோல்ஸ்டர் அப்படின்னா ஹோல்டர் ராஃப்டர் என் பீமா ரூம் சொன்னால் நெக்ஸ்ட் தேர்ட் யூனிட் பாருங்க சர்க்கம் நேவிகேட்னா ட்ராவல் இண்டிஜினியஸ்னா நேச்சுரலி இன்னேட்லி டொமஸ்டிக்லி லோக்கல் கம்பேர் பண்ணுவோம் கான்சனன்ஸ் அக்ரிமெண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கீப்பர் என் மாஸ்டர் ஆர் கேப்டன் எக்ஸ்பெடிஷன் வந்து ஜர்னி ஆர் ஒயாச் ரெப்ளனேஷ்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டாக்

ஸ்ரூத்திங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா காமிங் இது ஆன்டினேஜ் வந்து டிஸ்டர்பிங் நல்லா பார்ப்போம் நம்ம டைலேட்டர் என்லார்ஜ் ஆர் ஒயிடன் அசர்டைன் வெரிஃபைடு அர் கன்ஃபார்ம்ட் ஓவராஃப்ட் டென்செட் அர் அப்செட் க்ரம்பிள்டு ப்ரோக்கன் ஸ்பயர் அப்படின்னா டவர் டால்னு சொல்லுவோம் எயித் ஒன்றது நல்லா இருக்கணும் டால்னு கம்பேர்ட்னா அன்பர்டுனா அன் டிஸ்டர்ப்ட்

சிக்ஸ்த் யூனிட் சோப்பிங் சவுண்டு ட்விட்டர் ஹை பிச்சர் சவுண்ட் சொல்லுவோம் நெக்ஸ்ட் வந்து பசில் க பார்த்து கமோஷன் ரஷ்யன் கம்பேர் பண்ணணும் யூனிசன் ஹார்மோன் அதே மாதிரி பார்த்திங்க பார்த்தீங்கன்னா ஹார்மோனி ரெலவன் டுகதர் சைமல் டென்னிஸ்லேயும் எல்லாமே கம்பெனி சைமல் டென்னிஸ் அட்டன்ஸ் நிடுவோம் ரேப்பிங் ஸ்ட்ரைக்கிங் தம்ப் ஷிவோ கிராங்கி ஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப ஆங்கிலர்ஸ் ப்ரேயர் செவன்த் யூனிட் பாருங்க கான்ட் அப்படின்னா லீன் சொல்லுவோம் ட்விச்ச்டு அப்படின்றது கிவிங் ஷார்ட்ஸ் சடன் ஜோக் கான்டென்ஜேன் ஸ்ப்ரெட்டிங் குரோன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கிரை அழுகிறது அது டெஸ்பேக் அப்புறம் எவிடென்ஸ் ப்ரூஃப் வோல்டர் அப்படின்ற க்ளோஸ் த டோர் வித் ஜே மேண்டல் பீஸ்ன்றது ஃபயர் பிளேஸ் டங்க் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிக்கிங் அப் ஆப்ஷன் சொல்லுவோம் நெக்ஸ்ட் வந்து அப்படின்னா டெலீரியஸ் டிஸ்டர்ப்ட் ஆர் ரெஸ்ட்லாம் சிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃப்ரைல் வீக் ஆர் டெலிகேட் சொல்லுவோம் ஸ்டாட்டல்னா சடன் ஷாமர் ஆலாரம் இது ஆண்டிஸ் தான் அட் ஈஸும் கம்பேர் பண்ணணும் ஸ்கஃபுல் வந்துன்னா டு ஹேவ் சடன் ஷார்ட் ஃபைட் ஃபைட்டு கம்பேர் பண்ணணும் தேர்ட்டின் டுவெல் நெக்ஸ்ட்டு நம்ம புக் பேக்கில் சரௌண்டிங் சண்டிஸ்லாம் சொல்லியிருக்கோம் நம்மள கம்பேர் பண்ணி யூனிட் ஒன் டூ செவனில் இருக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக சில வேர்ட்ஸ் நம்ம ஸ்னானிம்ஸில் படிப்போம் ஆனால் அந்த விட ஆண்டிமிக் நம்ம வந்து ஸ்னானிம்ஸ் எழுதி வச்சோம் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிலின் டிவிலி அப்படின்னு சொல்லி சேட்லின் படிக்கும் அதை ஆண்டினியம்ஸில் கேட்கும்போது நம்ம சேட்லின்னு எழுதிடுவோம் அதுக்கு ஆப்பிலின் அதுவே கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு எயிட்டி வேர்ட்ஸ் செப்பரேட்டாக எடுத்துருக்கும் கண்டிப்பாக இந்த வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒன் மார்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க கிராங்கி ஸ்ரானிம்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் ஆண்டினியம்ஸ் ஃபெமிலியன் கம்பேர் பண்ணும் அஃப்ளியன்ட் வெல்த்தி ஆண்டினியம்ஸ் வந்து ஃபோவர் கவர்டை ஸ்டிமிடிட்டி தட் மீன்ஸ் வந்து பார்த்தா லேக் ஆஃப் சொல்லுவோம் இதில் வந்து பார்த்து கவர்டைன்னு சொல்கிறது அது ஆண்டினியம்ஸ் வந்து பிரேவ் ஆர் போல்டு ரினவுடு ஃபேமஸ் ஆர் வெல் நோன் அது ஆண்டினியம்ஸ் வந்து அன்னோன் இந்த ரினோட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சாக்குடுனா பிளாக்டு ஆண்டினியம்ஸ் வந்து அன்பிளாக்டு ஹோப்லஸ் வந்து அஸ்பிரேட் சொல்லுவோம் இது ஒப்பு பிளைன் டிவிலி சேட்லி ஆப்பிள் மஸ்டர்னா கேதர் ஆண்டினிஸ் கேட்டர் அஸ்பிரிட் மாக்கிங்லி ரொம்ப ரொம்ப முக்கியமாக டிஸ்ரெஸ்பெக்ட்லி ஆண்டினிஸும் ரெஸ்பெக்ட்லி கிரஃப்லி ரஃப்லி ஆர் சொல்லுவோம் ஆண்டினிஸும் ஆப்பிள் யாங் கிடம்னா புல்லுடு ஆண்டினிஸும் புஷ்ஷுடு ரேபிட்லி ரொம்ப வேகமாக ஸ்பீட்லி குயிக்லி ஆண்டினிஸ் வேனிஷ்னா டிஸ்அப்பியர் ஆண்டினிஸ் அப்பியர் இட்டன் ஆர் கன்சில்னா அப் இட்டன் அப்படின்னா மறைச்சு வைக்கிறது ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்டனிஸ் ஹிடன்னா வந்து மறைச்சிக்குன்னு சொல்லுவோம் ஸோ இன்வெசிபிள் டிஸ்அப்பியர்ஸ் இது மாறி இருக்குது டிஸ்அப்பியர் இன்வெசிபிள் ஏன்னா ஹிடன்னா மறைச்சி கன்சில் சொல்கிறேன் இல்லையா மறைச்சி அப்பியர் விசிபிள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வரும் பார்த்தீங்கன்னா ஆண்டனியம்ஸ் கண்ணா ஹிடன் நம்ம மறைச்சு வைக்கிறது கான்செப்ட்டில் ஸோ அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் கன்சில் கம்பேர் பண்ணுங்கள் ஸோ ஆண்டனிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்பியர்ன்ற கான்செப்டில் கொண்டுவாங்க வாங்க நெக்ஸ்ட் ஃபோர்டீன்த் ஒன்று சொல்கிறோம் ஹிட்டன் கன்சில் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்டன் ஹிட்டன் அவே கன்சில் அதுக்கு வந்து டிஸ்அப்பியர் இன்விசிபிள் கம்பேர் பண்ணலாம் ஆன்டிஸ் வந்து அஃபியர் ஆர் விசிபிள் கம்பேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஆன்டிசிபேட் எக்ஸ்பர்ட் ஆர் அன்எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பென்சிவ் வந்து எக்ஸ்பென்சிவ்னா காஸ்ட்லி ஆன்டினிப்ஸ் வந்து சீப் பைபர் கேட்னா டிவைடர் ஆன்டினிப்ஸ் வந்து மர்ஜ்டு ஸ்மூத்திங் அப்படி காமிங் ரிலாக்ஸிங் இரிட்டேட்டிங் பர்னிங் டிஸ்டர்பிங் வரும் இதில் வேர்டு இல்லை டிஸ்டர்பிங் கம்பேர் பண்ணிங்க நைன்டீன் ஆன்டிக் அப்படின்னா ஆன்சியன்ட் வேர்ல்டு அப்போ மாடல் எவென்ச்சுவலி ஃபைனலி அது ஃபைனலி அதுக்கப்புறம் இனிஷியலி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டனிம்ஸ் கமெண்ட்ஸ்டு அப்படின்னா ஸ்டார்டட் அதோட ஆண்டனிம்ஸ் என்ட் ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்னா டிஸ்கரேஜ் ஆண்டனிம்ஸ் என்கரேஜ் டெப்ரூவ்டு அப்படின்னா டினைன் இது வந்து அக்செப்டடு பூன் நமக்கே தெரியும் ப்ளஸ் போனஸ் சொல்லலாம் கிஃப்ட் சொல்லலாம் கேர்ஸ் போடலாம் எல்லாம் வந்து பேன் கம்பெனா ட்ரெட்ஃபுல்

செல்டம் ஹார்ட்லி அக்கேஷ்னலி அப்படின்னா ரேர்லி பேர்லி தட் மீன்ஸ் அரிதாக ஆண்டனின் வந்து ஆஃப் அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி பல டைம் சொல்லிருக்கேன் அல்டிமேட் அப்படின்னா பெஸ்ட் ஆண்டினின்ஸ் ஒர்ஸ்ட் அன்பிரிடிக்டபுள்னா அன்சர்டைன் ஆன்டின ஸ்பயர் அப்படின்னா டால் ரொம்ப முக்கியமானது ஆண்டினின் ஸ்மால் கான்சனன்ஸ்னா அக்ரிமெண்ட் ஆன்டினின்ஸ் டிஸ்அக்ரிமெண்ட் நிறைய நிறைய டைம் கேட்டுருக்காங்க கிளாஸ்டர் என் க்ளோஸ்டர் க்ளோஸ்னு சொல்லுவோம் ஆன்டனின் வந்து ஓப்பன் சீட் அப்படின்னா அரஸ்டர் சொல்லுவோம் ஆண்டனின் வந்து ரிலீஸ்டு எக்ஸாஸ்டட் அப்படின்னா டயர்டு ஆண்டனின் வந்து எனர்ஜி எனர்ஜிடிக்கு சொல்லுவோம் செயின் அப்படின்னா கிளவர்ஸ்

எஸ்கிமோ எஸ்கிமோ வந்து அப்படியே ஓஎஸ் போடணும் ஆனால் ஹீரோ வந்தால் இஎஸ் போடணும் ரேடி ரேடியஸ் ரேடி ஃபார்முலா வந்தால் ஃபார்முலே ஃபார்முலாஸ் ரெண்டுமே கரெக்டு சைல்டு சில்ட்ரன் டீர் டீர் லோ ஃப்ளோஸ் நெக்ஸ்ட் சிங்கிலர் ஃப்ளோர் பாருங்கள் லீஃப் லீவ்ஸ் லாரி லாரிஸ் பேட் பே பேட்ஸ் கிளாக் கிளாக்ஸ் டேபிள் டேபிள்ஸ் லேம்ப் லேம்ப்ஸ் இது எல்லாமே இருக்குது பிஸ்கட் பிஸ்கட் லோ ஃப்ளோஸ் கம்பேர்ஸ் பண்ணும்போது அதே மாதிரி ஃபாதர் இன்லா ஃபாதர்ஸ் இன்லா மதர் இன்லா மதர்ஸ் இல்லை அந்த கான்செப்ட் டீருக்கு டீர் தான் ஷீப்புக்கு ஷீப் தான் ஸோ ஃபர்னிச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபர்னிச்சரோட ஃப்ளோரில் வந்து ஃபர்னிச்சர் தான் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ளூர் ரூல்ஸ் யூஎஸ் வந்தால் ஐ போடுவோம் யூஎம் வந்தால் ஏ போடும் ஏல முடிஞ்சால் ஏல போடும் எஃப்ஆர் எஃப்இல வந்தால் விஎஸ் எதுவும் சிஹெச் வந்தால் இஎஸ் ஓ ஓ வந்தால் இஇ போடுன்றாங்க நான் ஃபுட் நான் ஃபீட் குஸ் நான் கேஸ் கம்பேர் பண்ணுறேன் ஸோ அந்த கான்செப்ட்லாம் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க நெக்ஸ்ட்டு ஃபிரிஃபிக்ஸ் ஃபிக்ஸு எல்லா ஒன் ஒன்மார்க்கும் எடுத்து ஒரே கேட்டகிரி கொடுத்து இல்லேட் டிஸ்குவாலிஃபை சூப்பர் நேச்சுரல் அர்பனாக சப் அர்பன் நியூட்ரிஷனாக மேல் நியூட்ரிஷன் அதுக்கப்புறம் சைல்டு கொடுத்தாங்க ஃபுட்டு சப்ஃபிக்ஸ் கம்பேர் பண்ண எபிலி எபிலி அப்போ எபிள் எபிலிட்டி எக்ஸாம் எக்ஸாமினேஷன் எஸ்டாப்ளி எஸ்டாப்ளிமெண்ட் ஸ்லே ஸ்லேவ் ஸ்லேவ்ஸ் ரொம்ப முக்கியமானது புக் எக்ஸைஸில் இருக்க அக்யூரேட் வந்து இன்அக்யூரேட்டாக கம்பேர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைடு சைல்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு டெக்னாலஜிஸ்ட்டு நேஷனல் இன்டர்நேஷனல் நேஷனல் ரெண்டுமே இருக்குது ஃபிஃபிக்ஸ் இருக்குது சஃபிக்ஸ் இருக்குது ஃபேஷனபிள் ஃபேஷன் நேட் கம்பேர் பண்ணுறோம் என்ஜாய் என்ஜாய்மெண்ட் அது என்ஜாயபிள் அதே அது என்னென்னா கம்ஃபர்டபுள் கம்ஃபர்டபுள் பை சைக்கிள் சைக்கிள் கொடுத்தா பை போடலாம் ட்ரை சைக்கிள் போடலாம் ஹேண்ட் ஹேண்ட் ஃபுல் லீகல் இல்லீகல் அரை அரைவல் அப்நார்மலி இன்டென் இன்டென்ஷன் ஸ்கோப் மைக்ரோஸ்கோப் இது வந்து ஃபிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் நெக்ஸ்ட் அப்ரிவேஷன் பாருங்கள் விசிஆர் வீடியோ கேசட் ரிகார்டர் சிடி லாஸ்ட் டைம் பப்ளிகில் கேட்டது காம்பேக்ட் டிஸ்க் டிவிடி டிஜிட்டல் வீடியோ ஆர் வெசடைல் டிஸ்க் ஜிபிஎஸ் நிறைய டைம் கிட்ட விஆர் வெச்சுவல் ரியாலிட்டி ஏஆர் ஆக்மெண்டிவ் ரியாலிட்டி ஏஎம் ஆன்டி மீடியம் போஸ்ட் மீடியம் கம்பேர் பண்ணுறது ஏடி அன்னோ டாமினி சி காமனரா இதில் இருக்கிறது புக் பேக்கில் இருந்து எல்லாமே எடுத்து கொடுத்துருவோம் இயூ யூரோ யூனியன் கிங் Quotient, இந்த கோஷன் நல்லா பாருங்க இன்டெலிஜென்ஸ் கோஷன் அதே மாதிரி சொல்லுங்க ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டாக டெல்லர் மிஷின் போகிறேன் ஸோ அதை ஆட்டோமேட்டிக்காக நான் கம்பேர் பண்ணுறேன் இன்டெலிஜென்சுன்னு எடுத்துக்கணும் எம்பி கட்சின மைல்ஸ் பெர் அவர் யூஏ யூனிடெட் அரபிய மீட்டர் அது எம் பிச்சினா மைல்ஸ் பர் கலோன் ரொம்ப முக்கியமானது கேட்காத விட சிசிடிவி க்ளோசர் சர்க்குட் டெலிவிஷன் ஹெச்டிஎம்எலேருந்து ஐ டெஃபினேஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ் லேசர் லைட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் க்ரை சைல்ட் ரைட்ஸ் அண்ட் யூ ரேம் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி ரீடோ மெமரி சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இதெல்லாம் நிறைய டேய் ரிப்பீட் பண்ணணும் ஐஏஎஸ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் டிஎன்பிசி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கம் கமிஷன் எம்ஆர்ஐ மேக்னெட்

கான்ஃபிடென்ட் இன் எக்ஸ்பிரன்ஸ் ஃபைன் ஒன்ஸ் வாய்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி ஓவர் தன் இது எல்லாமே இருக்கு நம்ம இதெல்லாம் செபரேட்டாக கொடுக்கலாம் மென்டல் ஹெங்கிலிருந்து ஷார்பஸ்ட் டேக்கல் லிசன் லெண்டன் இயர் இந்த வேர்டை கொடுத்துட்டு கேட்பாங்க டு மீட் ஆர் ஃபைன் வை சான்ஸ் கம் அக்ராஸ் டூ எக்ஸசைஸ்லாம் ஒர்க் அவுட் கம்பேர் பண்ணுறோம் அக்செப்ட் த சேலஞ்ச் வித் கான்ஃபிடண்டா பிரிங் டு ஹவ் எ ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் கெட் அல்லாங் டு டு கீப் சம் சம்திங் நான் ஹேங் ஆன் ஃபார் இது சிக்ஸ்த் யூனிட்ல இருக்கு சக்சீட் ப்ளூ ஆஃப் இது எல்லாமே அப்படியே விசிட்டு நக்கல் அண்டர்னா ரொம்ப முக்கியமான சப்மிட் ஆன் வியர் கமின் என் ரிப்பீட்டு லீவ் கண்டிப்பாக படிக்கிறதில் இருக்கிறது எல்லாமே பிளஸ் ஒன் ப்ளஸ் டூ யூஸ் ஆகும் ரேன் அவுட் ஆஃப் வாட்டர் நிறைய டைம் கேட்டுருக்காங்க இந்த ஒன் மார்க் தேர்ட்டீன் ஒன் மார்க் ஃபோர்டீன்த் கோவியை நிறைய டைம் கேட்டுருக்காங்க கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது இருக்குது கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக்னால் பேக்ரெட் இஸ் அவுட் ஆன் த வென் பால்னா அண்டர்ஸ்டாண்ட் திச்சுவேஷன் கம்பிடன்ட்னே அந்த சுச்சுவேஷன் சொல்கிறோம் லுக் இன் நமக்கு டென் இன்வெஸ்டிகேட் புட் ஆஃப் ஆர் கால் அப்படின்னா கேன்சல் ஆர் லுக் ஆஃப்டர் டேக் கேர் புட் ஆஃப்ரெடி இதெல்லாம் ரிபிடா கேட்கக்கூடிய சில வந்து பார்த்தீங்கன்னா இனிய பிரேசஸ் நெக்ஸ்ட் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படியே பார்த்துட்டு வாங்க ரெயின்ஃபால் இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அண்டர் வேர்ல்டு மேன்வல் சைட் பாக்கு ஹேர் கட்டு ட்ரை கிளீனிங் அலாரம் கிளாக் இன்கம் எல்லா ஒன் மார்க் ஒரே கேட்டட் இருக்கும் நம்ம ரிவைஸ் பண்ணி ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இது நெக்ஸ்ட் டூ ஸ்டார் நீட்லி கோம்பட் ஹேர் இதெல்லாம் நம்ம பார்க்காத அது புக் பேக்கில் இருக்குது ஓவர் பென் ஸ்டாண்டு இதெல்லாம் கம்பேர் பண்ண முடியாது டூ ஸ்டார் எல்லாமே கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்போஷன் இருக்கிறது எவர் திங் பால்ஸ் டூ த கிரௌண்ட் பிகாஸ் இது செகண்ட் யூனிட்ல இருக்கு ஸோ அந்த பத்து கொடுத்துருவோம் அந்த பத்து நல்லா பாருங்க சில்ட்ரன் ஆர் கிவன் டாய்ஸ் இன் அடிஷன் நிறைய டைம் கேட்டிருக்காங்க இது இடின் டேர்ன் அப் டியூ டு இது எய்த்தோன்னு நிறைய டைம் கேட்டிருக்காங்க க்ளோபல் வார்மிங்ஸ் அபெக்ட் இன்ஸ்பெக்ட் ஆஃப் த சைல்டு இட் டேஸ் 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 அண்டர் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் தேர்ட் இஸ் டென்சஸ் டென்சஸ் தேர்ட் யூனிட்டில் இருக்குது இந்த டென்சஸ் நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம் முதல்ல கீவேர்ட்ஸ் படிங்க இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம் யூஸ்வல் ஆஸ் யூஸ்வல் ஜென்ரல் இன் ஜென்ரலி ஈச் எவ்ரி எய்தர் அதே மாதிரி இன் தீஸ் டேஸ் இன் மாடர்ன் ஸோ இதெல்லாம் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்கிறோம் ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்லிட்டு அதுக்கான டேபிளர் காலம் டேபிளர் காலம்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவைஸ் உடப்போம் இப்போ ப்ரெசன்ட் டென்ஸோட ஆக்டிவைஸ் வெர்பு சிங்கிலராக இருக்கும் வெர்பு ப்ளோராக இருக்கும் அப்போ ஈஷி இட் நேம்ஸ் வந்து எஸ் ஏற்றணும் ஸோ இது ப்ரெசன்ட் டென்ஸோட ரூல்ஸ் மற்ற எது வந்தாலும் இருக்கிற வருவாங்க கம்பேர் சரவணன் ஆல்வேஸ் சொல்லும்போது பிரசன் பேப்பர் கோஸ் அந்த கீவேர்ட்ஸ் படிச்சுங்கன்னா ஈஸியா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வி டேஸ் இயர் ஃபார் எ மீட்டிங் அந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கூட பார்த்திங்கன்னா எட்டு வரணும் கேதர் வந்து கம்பேர் ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சென்டேஜ் கம்பேர் பண்ணுறேன் ஸோ அது மாதிரி ஒவ்வொருக்குமே இதில் ஆன்சர் நான் வந்து அட்டன்ஸ் ஏன்னா பர்சென்டேஜ் கம்பேர் பண்ணலாம் மணி வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா சின்ஸ் ஃபார் வந்துச்சு நான் இதில் கீவேர்ட்ஸ் இருக்கு ஒரு சின்ன பிளஸ் பின் பிளஸ் ஐந்து பண்ணணும் நெக்ஸ்ட் பான்ஸ் இப்போ டென்ஸ் கேட்டு ஃபுல்லாக பாஸ்டன்ஸ் பண்ண போதும் ஆனால் கொஸ்டின் நம்பர் டூ பாருங்க வென்னார் ஒயில் வந்துச்சுன்னா பாஸ் கண்டிஷன் ஏன்னா வாஸ் இதோட ஃபார்ம் வாஸ் அல்லது வேர் பிளஸ் வேர் பிளஸ் ஐஎஞ்சி கம்பேர் பண்ணுறது ஸோ அந்த ரூல்ஸில் தான் கொஸ்டின் நம்பர் செகண்ட் கொஸ்டின் நம்பர் தேர்டு கட்டணும் ஃபோர்த் ஒன்று

ஃபோர்த் யூனிட்ல இருக்கு அதுக்காக செப்பரேட்டை ஃபர்காட் தட் தேர்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தோ ஈஸ் நைன்டி இயர்ஸ் இந்த பிங்க் ஆ அதாவது தொண்ணூறு வயசு ஆனபோதே அவங்க ரொம்ப ஹெல்த்தியா இருக்கான்னு சொன்னாங்க இட் இஸ் டைனிங் டேக்கர் நம்பர்லாம் ஆர் எழுஸ் தான் இதை பேசுறது மினி ஆட்சிப் ஞாபகத்தை ரொம்ப முக்கியமாக நிறைய டைம் கேட்டிருக்காங்க இதில் கொஸ்டின் நம்பர் தேர்டும் கொஸ்டின் நம்பர் ரிப்பீட்டட் நிறைய டைம் கேட்டிருக்காங்க போர்த மினிஸ்டர் அதுக்கப்புறம் கம்பேர்ஸ் பண்ணும்போது ஆண்டு நெக்ஸ்ட் ஜெயர் டீச் நாட் ஓன்லி இங்கிலீஷ் பட் ஆல்சோ சயின்ஸ் எய்தர் ராஜோ ஆர் கம்பேர் பண்ணுறேன் நோ சூனர் வந்தாவே தேன் வரும் இது எஸ் பாட்டுக்கு யூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான நெக்ஸ்ட் கொஸ்ட் நம்பர் செகண்ட் கேட் சூஸ் த கரெக்ட் லிங்க் கட்டில் ஃபஸ்ட் ஒன் ரொம்ப ரொம்ப முக்கியமாக டேஸ் இவாஸ் ஆனஸ்ட் இவாஸ் பண்ண தோ இருந்த போதும் ஆனஸ்ட்டாக இருக்கா இருந்தால் பனிஷ்மெண்ட் பண்ணிட்டாங்க வா கேர்ஃபுல்லி அதர்வைஸ் கம்பேர் பண்ணுறோம் ஸோ அதே மாதிரி ஃபோர்த் ஒன் ரொம்ப ரொம்ப மை சேலரிஸ் லோ நெவர் தலஸ் நெவர் இருந்த போதிலும் எப்படி ஆல் தோ ஈவன் தோ இன்ஸ்பெக்ட் ஆஃப் டெஸ்பெக்ட் சொல்கிறேன்னு அதே கான்ஸ் அந்த பேசஞ்சர் ரஷ் இந்த போர்டு ஆசுனஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் உடனே கூட ஆசுனஸ் கம்பேர் பண்ணும் நெக்ஸ்ட் இந்த ஃபோர்மே நல்லா பார்த்து டேஸ் யூ ஒர்க் ஆட் யூ கேனாட் செக்யூர் இது லாஸ்ட் இயர் பப்ளிக் அன்லஸ் அன்லஸ்னா இல்லாவிட்டார் நோ சூனர் இதில் இது அதுக்கான கீவேர்ட்ஸ் எப்படின்னு செகண்ட் சென்ஸ் தேன் டீ கட்சி என்று இருக்குது பாருங்கள் இங்கே எப்படின்னு டிட் த கிளா டிட் த டீச்சர் என்டர் த கிளாஸ் தேன் அந்த தேன் வந்தவே நோஸ் ஒன்று வரணும் அதே மாதிரி வந்து பார்த்தா வென் வந்தால் ஸ்கேர்ஸ்லி வரணும் ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க தேன் டீ கட்சி அந்த தேன் வந்தால் நோஸ் ஒன்று வரணும் வென் வந்தால் ஸ்கேர்ஸ்லி ஸ்கேர்ஸ்லின்னு அரிதாக இன்னும் பத்து நோஸ் ஒன்று உடன் கொடுங்கண்ணா நெக்ஸ்ட் இது தெரியும் பார்த்தீங்கன்னா ஜான் இஸ் வெரி வீக் இஸ் நாட் ஏபிள் டு வாக் ஃபாஸ்ட் அதனால் அப்போ ஆஸ் அதே அந்த கொஸ்டினில் நாட் இல்லைனா ஜான் இஸ் வெரி வீக் இஸ் ஏபிள் டு வாக் ஃபாஸ்ட் அல்லது ஈ கேன் ஏபிள் பார்த்தீங்கன்னா ஈ கேன் வாக் ஃபாஸ்ட் பண்ணால் தோ தான் கம்பேர் பண்ணணும் நெக்ஸ்ட் அடிஷ்னல் ஒன் மார்க்காக இருக்கிறது இதில் பார்த்து மாடல் ஆக்சிலரி இருக்குது ஃபஸ்ட் யூனிட்டில் நமக்கே தெரியும் கம்பேர் பண்ணிக்கங்க யூ ஷூட் ஆர் மஸ்ட் டூ சே அதுக்காக கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வி டேஸ் டு ப்ரிசர்வ் அவர் நேச்சுரல்ஸ்னா வி ஷூட் ஆர் மஸ்ட் யூ ஆட் டு கண்டிப்பாகனு சொல்லும் போது எர்ப்பாட்டில் வரக்கூடிய கான்செப்ட் இதெல்லாம் தான் இருக்குது டேக் அ நம்பர் லா கம்பரா இத்மே ரெயின்னு மேக் எ கப் ஆஃப் காஃபி இது பார்த்தா ஷேனும் போடணும் யூ மே ஸ்பீக் குவாலிட்லி ரொம்ப ரொம்ப நிறைய டைம் வந்து யூ மஸ்ட் ஆர் ஷூட் யூ ஆட் டு ஸ்பீக் குவாலிட்லி எர்ட் ஸ்பாட்டில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த கொஸ்டின் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஐ கெட் யுவர் ஜாக்ட் மே என்ன பர்மிஷன் குட் த ரெயின் பியாண்ட் ஆன் பில் த ரென்ெக்ஸ்ட் ஓமோன்ஸ் ஜ ஒரு ரீகால்க்காக பார்த்துக்கேன் லோவர் கிளாஸ்லேருந்து பார்த்துருக்கோம் இதுனா இதுக்காக கொடுத்துருக்கோம் ஸோ ஓவரலாக இந்த கேட்டகரியில் ரொம்ப முக்கியமான கேட்டகரியாக தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் டைம் ரிவிஷன் பர்பஸ்க்கு இந்த ஒன் மார்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஒன் மார்க் தான் பெரிய இது ஏன்னா நம்ம இப்போ இந்த ஃபோர்டின் அவுட் ஆஃப் ஃபோர்டின் எடுத்துருந்தா கண்டிப்பாக ஃபோர்டின் அவுட் ஆஃப் ஃபோர்டின் எடுக்கிறாங்க நிறைய ஒன் மார்க் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசியில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இருக்க ஒன் மார்க்லாம் ரீகால் பண்ணிங்க நிறைய கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃபைனல் டைம்ல இந்த ஒன் மார்க்கில் நீங்கள் ரீகால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஃபோர்டீன் அட் ஆஃப் ஃபோர்டின் எடுக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது தமிழ்க்கே நம்ம நிறைய வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அதுலேருந்து எல்லா ஒன் மார்க்குமே வந்துருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க ஃபோர்டின் அவுட் ஆஃப் அதில் வந்து ஃபிஃப்டீன் அட் ஆஃப் ஃபிஃப்டீன் நிறைய நிறையா சான்சஸ் இருந்து ஸோ அது மாதிரி தான் நெக்ஸ்ட் வரக்கூடிய இங்கிலீஷ்க்கு ஃபுல் மார்க் எடுக்கின்ற கான்செப்ட்டில் தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்ச மார்க்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தலைச்சா ஃபாலோ பண்ணுங்கள் டெஃபினெட்டாக ஆஃப் ஐல் எக்ஸாம் வந்து நல்லா ஈஸியாக வரும் நம்ம சொல்லியிருக்க ரூல் படி பேராக்ராப் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் में लेसन टू मार्क मटी डेफिना नहीं बिग और यूट्यूब चेन जीआर सक्स एस टी वि वु लू सी ही अंड एवरी स्टूडेंट टू स्कोर ऐ मार्क् इन दिल एक्समिनेशन अंड आलसो थैंक यू फ्रम जिआर सक्स एस टी फ़र्य वैल्यूबल सपोर्ट चेनल जी आर सक्स एस टी स्टिलू थू आल